அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கு ஸ்ரீலங்கன் முறையில் டூட்டி ஃப்ரூட்டி கேக் செய்ய போகிறேன் இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக் நான் என்னுடைய சின்ன மகளோட சேர்ந்து தான் நான் இந்த கேக் செய்ய போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக கதைச்சி கதைச்சி இந்த கேக் இன்றைக்கு நாங்கள் செய்து காட்ட போகிறோம் எங்களுக்கு இங்கே விண்டர் முடிஞ்சு சம்மர் தொடங்கிட்டது சரியான வெயிலாக இருக்குது நாங்கள் முன்னுக்கு முத்தத்தில் தான் இன்றைக்கு இந்த கேக் செய்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக் என்ன தேவை இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக்குக்கு நான் 150 கிராம் ஹோம்மேட் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கிறேன் நான் ஆல்ரெடி டூட்டி ஃப்ரூட்டி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோன்ற லிங்கை போட்டுக்கிறோம் தேவைப்பட்டாக்க நீங்கள் போய் செக் பண்ணி கொள்ளலாம் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நாங்கள் இப்படி டிரெக்டாகவே நாங்கள் வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணிடலாம் அது இப்படி யூஸ் பண்ணினால் நாங்கள் போட்டிருக்கிற இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் எங்களுக்கு கேக்கின்ற கீழ்ப்பக்கத்துக்கு வந்து எல்லாமே அடைஞ்சு போயிருக்கும் அதால் ஓல்ட் ப்ரோப்போஸ் ஃப்ளோரில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா இதை முதல்ல நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் எங்களுக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டியில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் இந்த மா வந்து நல்லா இழுத்து வச்சுருக்கும் இதே போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்பயுமே நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கேக் செய்கிறதுக்கு முதல் இப்படி இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்குள்ளே இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் எங்களுக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வரும் ஓகே இப்போ இதை நாங்கள் ஒரு சைட்டில் வைப்போம் அதுக்கு அடுத்ததான் இந்த கேக் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் இந்த பேக்கிங் ட்ரேக்கு நாங்கள் பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறோம் 250 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் 250 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன் கிரைண்டரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இந்த சுகரை இந்த சுகரை இந்த பட்டரோடு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த டிஸ்கால தான் இந்த கேக் வந்து நான் செய்ய போகிறேன் நீங்கள் ஹேண்ட் பீட்டரும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ இந்த பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நோ சிறோ நல்லா வெளியில் ஒட்டுது ஓகே சரி விடுங்க நான் செய்கிறேன் நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் உவர் முட்டையாக தான் நான் இந்த பெப்பரத்தை அவர் இன்னொரு போலில் சேர்த்து நான் இந்த பட்டர் சுகர் மிக்ஸுக்குள்ளே விட போகிறேன் மிக்ஸ் பண்ணுங்க சிரோனா ஓகே நான் செய்கிறேன் ஓகே வெளியில் ஊற்றாமல் வெளியில் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுங்க இது தேர்ட் எக் ஓகே மிக்ஸ் பண்ணுங்க எனக்கு என்னுடைய மகளையே நான் கேக் அடிக்க வந்து எப்படி வரப்போதுன்ட்டு எனக்கே தெரியலை பேக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகே செய்யுங்க 250 கிராம் ஓல்ட் ப்ரோப்போஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் நான் இதை அரைச்சி வச்சுருக்கிறேன் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதில் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இந்த பேக்கிங் பவுடரையும் இந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் இருக்குது சரி போடுறேன் நீங்க செய்யுங்க
போல கை நோவுத விடுங்க நான் செய்யறேன் நான் செய்துட்டு எல்லாம் காணா தண்ணி ஆயிட்டு மாமா ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கொள்றேன் இந்த டூட்டி ஃப்ரூட்டி லாஸ்ட்டாக தான் நாங்கள் இதோட சேர்த்து கொள்ளணும் ஏனென்றா டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு நாங்கள் கூடுதலான டைம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது பனானா ஃப்ளேவர் எசன்ஸ் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ரோப் விட்டு கொள்கிறேன் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு கட்டுள்ளா ஒன்று எடுத்து வச்சுருங்கோ கட்டுள்ளாவால் தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி நாங்கள் மிக்ஸ் பண்ண வேணும் லேசாக நாங்கள் இதை திரட்டி விடணும் மெது மெதுவாக இப்படியே பற்றுள்ளாவால் புரட்டி விட்டால் தான் எங்களுக்கு எல்லா இடமும் இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்கும் எல்லாட்டியும் எங்களுக்கு அடியிலேயே இந்த டூட்டி ஃப்ரூட்டி போய் அடைஞ்சிருக்கும் ஓகே இப்போ இது ரெடி ஆகிட்டது நாங்கள் இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றுவோம் நூற்றி 180°C அவனை 10 நிமிடங்கள் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன் பேக்கிங் டைம் 35 to 40 நிமிடங்கள் ஓகே எங்களுடைய டூட்டி ஃப்ரூட்டி கேக் நல்லா பெர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்குது இதை நான் இப்போ ஆற விட போகிறேன் கேக் வந்த இப்பையும் ஆறின பிறகு சாப்பிட்டா தான் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கேக்கு ஆறட்டுக்கு எங்களுடைய சூப்பரான பெர்ஃபெக்டான டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆகிட்டுது நாங்கள் இப்போ ஹோம்மேட் நன்னாரி சர்பத்தோடு தான் இப்போ நாங்கள் இந்த கேக் வந்து சாப்பிட போகிறோம் தேவையான அளவு நன்னாரி சிரப் சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் லெமன் ஜூஸ் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ஐஸ் கட்டி இந்த சரியான வெயிலாக இருக்குது இப்போ நாங்கள் ஐஸ் கட்டி சேர்த்து குடிக்க போகிறோம் ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நான் கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற மாதிரி வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பை பை